ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீவு திடலில் இயர்லி ஒன்ஸ் போடுற எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து அடல்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ருபீஸ் டிக்கெட்டு. நாங்கள் வந்து 8 பேர் வந்திருந்தோம். டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். ஃப்ரெண்ட்லேயும் வந்து ரொம்ப பெரிய ஒரு செட்டாக போட்டிருந்தாங்க. அது உள்ளே போனால் நிறைய வந்து கடைகள்லாம் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயும் வந்து ஹாலோவன் அப்படின்ற ஒரு செட்டப் வந்து எங்களை ரொம்பவே ஈர்த்துச்சு. சரி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அங்கேயும் டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போனாலே எவ்வளோனா இதில் 40 ருபீஸ் வந்து டிக்கெட்டு. உள்ளே போன உடனே வந்து நம்மளுக்கு அந்த காஞ்சனா மூவியில் வரும் பார்த்திங்களா, அந்த சவுண்ட்லாம் போட்டாங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரம் உள்ளே போயிட்டு அப்புறம் வந்து ஒரே ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி மாஸ்க் போட்டுட்டு எங்கள் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ஒரே ஒருத்தர் தான். நாங்கள் ஜாலியாக உள்ளே போயிட்டு சிரிச்சிட்டு தான் வெளியே வந்தோம். ஒரு பயம் கூட உள்ளே இல்லை. அதான் 40 ருபீஸ் சொல்லிட்டு நாங்கள் சரி கம்மியாக இருக்கே அப்படின்னு போனால், அதான் ஒரே ஒரு ஆளை வச்சுட்டு வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரொம்பவே காமெடியாக ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு நாங்கள் எல்லோரும் உள்ளே போயிட்டு பயந்துட்டு வருவோம்னு நினச்சாங்க வெளியே இருக்கிறவங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா சிரிச்சிட்டு தான் வெளியே வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மேஜிக்கல் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கரமாக செட்டப்லாம் போட்டிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் டிக்கெட் வந்து நாங்கள் 3 பேரும் உள்ளே போயிருந்தோம். ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனோன்னா வெறும் வந்து அந்த மிரர் ஷீட் இருக்குல்ல, மிரர் மாதிரி ஒரு ஷீட் வரும், அதை வந்து அவங்க வந்து டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நாங்கள் வந்து ஏமாந்தது வந்து தான் மிச்சம். அப்புறம் எங்கள் கசின் வந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க உள்ளே. தயவு செஞ்சு இந்த தீவு திடலுக்கு வரவங்க இந்த மேஜிக்கல் மிரர்ஸை மட்டும் வந்து பார்க்காதீங்க, ரொம்பவே ஏமாந்து தான் போவீங்க நீங்கள். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து நைட்ரஜன் பிஸ்கெட் வந்து வெளியே வச்சுருந்தாங்க. அந்த வேஃபரில் வந்து நைட்ரஜன் போட்டு அதை வந்து சாப்பிட்டோம். ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுறோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வாயிலெல்லாம் அது ஒட்டிக்குது, கை கூட ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம நாக்கில் வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்துச்சு. அது எதுக்காக தெரில, அது கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. அப்புறம் தண்ணி குடித்தவுடனே வந்து அது சரியாயிடுச்சு. உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு என் கூட கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து நேராக போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹாலோவன் போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மேலே ஒருத்தவங்க நின்றுட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அது பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நாங்கள்லாம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வண்ணம் எங்கள் கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்தாங்க. இது வந்து லக்ஸுரி க்ரூஸுன்ற ஒரு கப்பல் மேலே வந்து ஒரு ஃப்ளைட் வந்து நின்றுட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் மேலே ஏறும் போகும்போது வந்து நம்மளுக்கு செல்ஃபி எடுக்க வந்து நிறைய ஸ்பாட் வச்சுருக்காங்க. இந்த ஷிப்பில் வந்து நம்ம கீழே இறங்கும்போது வந்து நிறையவே ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அந்த ரோலை ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் இதில் வந்து வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ருபீஸ் வந்து டிக்கெட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ரைட்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் போயிருந்தோம். லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மரணக்கிணறு. நான் வந்து லைஃப் டைமில் இது வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை, இப்போ தான் வந்து பார்க்குறேன். மைக்கில் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, சரி நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தெட் வெல் த்ரில்லிங் ரைட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி 100 ருபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு எப்படி இருக்குமோ அப்படின்னு தெரியாமல் ஒரு டவுட்டில் தான் போனோம். நாங்கள் வந்து 2 ஃப்ளோர் இருந்துச்சு இல்லை இதில். நாங்கள் வந்து சரி மேலே போயிடலாம், மேலே ஒரு 2nd ஃப்ளோர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மேலே போய் நாங்கள் நின்றுட்டோம். இந்த ஒரு மரணக்கிணறில் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி கேரளாவில் கூட வந்து ஒருத்தவங்க வண்டி ஓட்டும்போது கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதில் நினச்சிட்டு போனேன், எங்கே நம்மளும் கீழே விழுந்துருவோன்னு ஒரே பயமாக இருந்துச்சு. இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ரிஸ்க் எடுக்கிறதுல நம்மளுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு எப்படியோ மேலே ஏறி போய் நின்னாச்சு. நாங்கள் போய் நின்றுட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து அவங்க வந்து ஷோவை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் ஒரு லேடி கூட வந்து இதில் பைக் ஓட்டினாங்க. இன்னொரு லேடி வந்து அந்த கார் போகும்போது வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து என்னோடய லைஃப் டைமில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இது பார்க்குறேன். ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து எனக்கு இருந்துச்சு. என்னோடய ஃபேமிலிக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்டண்ட்டு. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ல எல்லாமே வந்து டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த லாஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் பாருங்கள். ஜார்க்கண்ட்லேருந்து இவங்க வந்து இங்கே ஷோ இந்த ஸ்டண்ட்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அவ்வளோதான் இவங்களோட உயிர். அப்புறம் இது அவங்க போகிறதுலேருந்து நம்ம நிற்கிற அந்த ஸ்டாண்டு கூட ஆடுது. நம்மளுக்கே ஒரு பயத்தை வந்து கிளப்பி விட்டுறாங்க இவங்க. 100 ருபீஸ் டிக்கெட்டுக்கு வந்து ரொம்பவே ஒர்த்ஃபுல்லான ஒரு இதுனா இதுதான் நான் வந்து சொல்லுவேன். அந்த எக்ஸிபிஷன்லேயே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இது வந்து மார்ச் எண்டு வரைக்கும் தான் போடுவாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள், 2 வீலர் வந்து நார்மலாகவே ஓட்டினாலே எங்களால் முடியாது. இவங்க வந்து அந்த
அந்த ஒரு ஸ்லோப்பில் ஓட்டி கூட எல்லோரும் கை வர பிடிச்சிட்டு ஓட்டுறாங்க, கை விட்டுட்டு ஓட்டுறாங்க. ரொம்பவே நிறையவே ஸ்டன்ட் பண்ணியிருந்தாங்க. கார்லேருந்து வெளியே நின்றுட்டு வந்து அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. உட்காந்துட்டு பண்ணவே நம்மளால் முடியுமா முடியாதான்னு தெரியல. இவங்க நின்றுட்டு இந்த ஸ்லோப்பில் வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. இங்கே மேலே நின்றுட்டுருக்க ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வண்டி ஓட்டும் போதே அவங்களுக்கு காசு கொடுத்துட்ருந்தாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். நீங்கள் வந்து காசு கொடுக்கும்போது அவங்களோட கான்சென்ட்ரேட் வந்து இங்கே மாறும். அவங்க ஓட்டுறது வண்டி ஓட்டுறது கான்சென்ட்ரேட்லேருந்து அவங்க காசும் வாங்க தான் வருவாங்க. இது வந்து ஆக்சிடெண்ட் ஆகக்கூட நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் கீழே வந்துட்டு அப்புறமா அவங்கள பார்க்கலாம். அப்போ போய் நீங்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் அங்கே கீழே போய் கொடுக்கலாம். இந்த ஸ்டண்ட் வந்து அவங்க கரெக்டாக 10 மினிட்ஸ் வந்து பண்ணாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் எல்லோரும் அவங்களுக்கு கிளாப்ஸ் பண்ணோம். கீழே வந்து இறங்கிட்ட அப்புறமா சைடில் வந்து அவங்க ஸ்டண்ட் பண்ணவங்க நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசி எங்கேருந்து வராங்கன்னு கேட்டால் வந்து அவங்க ஜார்க்கண்ட்லேருந்து இங்கே வந்து ஸ்டண்ட் பண்ணுறதா சொன்னாங்க. அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் காசு கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணாங்க. எங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறதை பார்த்து நிறைய பேர் வந்து இங்கே வராங்க. நிறைய பேருக்கு தெரியல இங்கே வந்து உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால நிறைய பேர் வெளியவே வந்து ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதனால் நீங்கள் போனீங்கன்னா சீக்கிரமாக உள்ளே போயிட்டு அங்கே அந்த மரணக்கிணறை வந்து பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.